பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி அயோத்தி ராமர் கோவிலில் முன்னேற்பாடுகள் தீவிரம். ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளதால் சாலைகளில் ஃபிளெக்ஸ் பேனர்கள் அமைப்பு. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திய இள வயதினர் தொடர்ந்து மாரடைப்பால் மரணமடைவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வேதனை. தடுப்பூசி சான்றிதழில் தமது படத்தை பொறித்துக் கொண்ட பிரதமர் மோடி இதற்கு என்ன சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி. கனடாவின் காலிஸ்தான் பிரிவினைவாதி கொலை வழக்கில் 3 இந்தியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம். அந்நாட்டு போலீசாரின் தகவல்களுக்காக காத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக வாக்கத்தான் பேரணி. ஆம் ஆத்மி அமைச்சர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று முழக்கம். பேடிஎம் நிறுவனத்தின் தலைவர் பவேஷ் குப்தா ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. இருபத்தைந்து கிலோ தங்கம் கடத்தி மும்பை விமான நிலையத்தில் சிக்கிய விவகாரம். டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரக பெண் அதிகாரி திடீர் ராஜினாமா. நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு. 557 நகரங்களில் 24 லட்சம் பேர் எழுத ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் நுழைவுத் தேர்வை எழுதும் 1.5 லட்சம் மாணவர்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 12,730 பேர் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். தொடர்புடைய செல்போனுக்கே மதிப்பெண் விவரங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு. தமிழகத்தில் இன்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதற்கான மஞ்சள் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடும் வெப்பத்திற்கு இடையே வருகிற 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். இந்திய கடல்சார் தகவல் மையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் படகுகள் கரையிலேயே பாதுகாப்பாக நிறுத்தம். தஞ்சையில் உள்ள ஐடிஐ விளையாட்டு மைதானத்தில் திடீரென சுழற்சி அடித்த சூறாவளி. வானிலிருந்து மணலை உறிஞ்சுவது போல இருந்ததை பார்த்து மக்கள் வியப்பு. பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்க மனு தாக்கல். அணையில் கூடுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி தர கேரளாவுக்கு உத்தரவிடவும் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வாட்டி வதைக்கும் வெயில். வேளாண் கிணறுகளில் தண்ணீர் வற்றியதால் லாரியில் கொண்டு வந்து பாய்ச்சும் விவசாயிகள்.
எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல். உடற்கூறு ஆய்வு முடிந்த நிலையில் மகனிடம் ஒப்படைப்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே சட்டவிரோதமாக பசுமாடுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி பறிமுதல். ஆந்திர மாநிலத்திலிருந்து கேரளாவுக்கு ஏற்றி செல்லப்பட்ட நிலையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 8 ஆண்டுகளாக பழகிவிட்டு காதலன் ஏமாற்றிவிட்டதாக பெண் செவிலியர் புகார். கோவிலுக்கு அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வைத்ததால் பரபரப்பு. நாகை அரசு மருத்துவமனையை ஒரத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு மாற்ற வலுக்கும் எதிர்ப்பு. 3வது நாளாக பல்வேறு தரப்பினரும் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுக்கோட்டையில் பட்டப்பகலில் சாலையோரம் நடந்து சென்ற கல்லூரி மாணவனிடம் இருந்து செல்போன் பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கைவரிசை காட்டியதன் சிசிடிவி காட்சி. விராட் கோலியின் மின்னல் வேக த்ரோவால் குஜராத் வீரர் ஷாருக் கான் ரன் அவுட். விராட் கோலி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து வழி அனுப்பியதை பார்த்து முகமலர்ந்த மனைவி அனுஷ்கா சர்மா. ஐபிஎல் தொடரில் கடந்த போட்டியில் தோல்வியடைய செய்த பஞ்சாப் அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிலடி கொடுக்குவார். தர்மசாலா மைதானத்தில் இன்று மாலை 3:30 தொடங்கும் ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் மற்றொரு லீக் ஆட்டத்தில் கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது லக்னோ அணி. கொல்கத்தா அணியை வீழ்த்தி லக்னோ பழி தீர்க்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் 10 ஆண்டுகளாக தொடர்பு இருந்தது. ஆனால் ஜாஃபர் சாதிக் செய்த குற்றத்தோடு தொடர்பு இல்லைடா வெண்ணைகளா என இயக்குனர் அமீர் ஆவேசம். ஆமா, அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது காட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா வெண்ணைகளான்னு தைரியமா சொல்லுங்க. நான் மாற்றம் அறக்கட்டளை தொடங்கிய நடிகர் ராகவாள் அரன்ஸுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஸ்பாட் புக்கிங் முறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆன்லைனில் மட்டுமே இனி பக்தர்கள் தரிசனம் முன்பதிவு செய்ய அனுமதி.